சீனாவின் லாங் மார்ச் 5B ராக்கெட் பாகங்கள் இந்து சமுத்திரத்தில் விழுந்தன. விண்ணில் கட்டுப்பாட்டை இழந்த சீனாவின் லாங் மார்ச் 5B ராக்கெட்டின் பாகங்கள் இந்து சமுத்திரத்தில் விழுந்துள்ளன. கட்டுப்பாட்டை இழந்து பூமியை சுற்றி கொண்டிருந்த குறித்த ராக்கெட்டின் பாகம் எங்கே விழும் என்று தெரியாத மக்களிடையே அச்சம் ஏற்பட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று அதிகாலை, இந்தியாவிற்கு தென்மேற்கே இந்து சமுத்திர பகுதியில் அதன் பாகங்கள் விழுந்துள்ளதாக சீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ராக்கெட் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது அது பெரும்பாலான பகுதி எரிந்து அழிந்துவிட்டதாகவும் சில பாகங்களே கடலில் விழுந்துள்ளதாகவும் சீனாவின் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. சீனா விண்ணில் தங்களுக்கான ஆய்வு மையத்தை அமைக்கும் நோக்கில் விண்வெளி நிலையத்தின் 21 டோனுடைய முதலாவது தொகுதியை லாங் மார்ச் 5B என்ற ராக்கெட் மூலம் கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் விண்ணில் ஏவியது. இந்த விண்வெளி நிலையம் பூமிக்கு மேலே 370 கிலோமீட்டர் உயரத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இதனிடையே குறித்த ராக்கெட்டின் பாகம் கட்டுப்பாட்டை இழந்து பூமியை சுற்றி வருவதாகவும் அடுத்த சில நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் பூமியில் விழக்கூடும் என தகவல் வெளியாகியிருந்தது. 100 அடி உயரமும் 16 அடி அகலமும் உடைந்த இந்த ராக்கெட்டின் பாகம் பூமியில் விழுந்தால் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அச்சம் ஏற்பட்டிருந்தது. எனினும் அதன் பெரும்பகுதி பாகங்கள் ஆய்வாளரினால் கூறப்பட்டதைப் போன்று பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழையும் போதே எரிந்துவிட்டன. சில பாகங்களே கடலில் விழுந்துள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து வருகின்ற தகவல் ஒன்றோடு உங்களை சந்திப்போம். நன்றி.